இன்னைக்கு நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன்னா என்ன, அது ஏன் நம்ம மை கம்ப்யூட்டர்ல காமிக்குது, அது எப்படி ஹைட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சிஸ்டம் ரிசர்வ் பார்ட்டிஷனை முத முதல்ல விண்டோஸ் 7ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதே பார்த்துருப்போம். இது ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மெமரி எடுத்துக்கும். இது ஒரு பார்ட்டிஷனா நம்ம மை கம்ப்யூட்டர்ல கிரியேட் ஆயிருக்கும். இந்த பார்ட்டிஷனுக்குள்ள என்ன இருக்கும், இது ஏன் நம்ம இதுல காமிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன்ல தான் பூட் கான்ஃபிகேஷன் டேட்டாலாம் இருக்கும். நம்ம பயாஸ் மெமரி மொத இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு எந்த டிஸ்கில் இருந்து ஓஎஸ்ஐ லோட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கணுங்கிற டேட்டாவே அந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன்ல தான் இருக்கும். வேற என்னெல்லாம் இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன்ல இருக்குன்னா, நாம பிட்லாக்கர் மூலமா ஒரு டிரைவை லாக் பண்ணோன்னா அதோட கான்ஃபிகேஷன் ஃபைலும் இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன்ல தான் இருக்கும். இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன் ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட மெமரி சைஸை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. 7ல 100 MB, 8ல 200 MB, 10ல இப்போ 500 MB வரைக்கும் வந்திருக்கு. இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷனை நம்ம கண்டிப்பாக அழிக்கக்கூடாது. ஆனால் அது நம்ம மை கம்ப்யூட்டரில் காமிக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதை நம்ம மை கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மை கம்ப்யூட்டரில் சிஸ்டம் ரிசர்வ்டுங்கிற பார்ட்டிஷன் காமிக்குது, இதை எப்படி நம்ம ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விண்டோஸ் 10லலாம் மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கன்சோல் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டோரேஜுங்கிற செல்லில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் நம்ம ஹார்ட் டிஸ்கோட மெமரி அலோகேஷன், அந்த டிஸ்கோட இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம டைரெக்டாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம ரென் கமாண்டில் டிஸ்க் mgmt.msc அப்படிங்கிற கமாண்ட் அடித்து ஓகே கொடுத்தா டைரெக்டாக அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சோலே ஓப்பன் ஆயிரும். இதில் சிஸ்டம் ரிசர்வ்டுங்கிற பார்ட்டிஷனை இங்கே இருக்கு பாருங்கள். ஏன் வந்து இந்த மை கம்ப்யூட்டரில் சிஸ்டம் ரிசர்வ்டு காமிக்குதுன்னா, நம்ம எல்லா பார்ட்டிஷனுக்குமே ஒரு பாத் அலோகேட் ஆகிருக்கும், அதாவது ஒரு லெட்டர். அந்த லெட்டர் அலோகேட் ஆனால தான் மை கம்ப்யூட்டர்லேயே ஷோ ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாத்தை ரிமூவ் பண்ண போறோம். எஸ் கொடுத்துருங்க. எஸ் இப்போ சிஸ்டம் ரிசர்வ்டுங்கிற பார்ட்டிஷன் நம்ம மை கம்ப்யூட்டர்லேருந்து போச்சு. இன்னமே உங்களுக்கு அந்த சிஸ்டம் ரிசர்வ்டுங்கிற பார்ட்டிஷன் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, அது பாட்டுக்கு அது ஓரமாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒவ்வொரு புதன்கிழமையும் வரும். ஸ்டே டியூன்ட் டு எல்பிஎல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.